ஓகே, இப்போ நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸு அன்பாக்ஸு, டைமிங் நல்லாயிருக்கு, டிரைமிங்கும் நல்லாயிருக்கு. அட அப்பாயிலா, பாக்ஸு வந்துட்டு போன தடவை வந்தது நல்லா இந்த இடம்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தா உடையாமல் இது பார்த்திங்கன்னா நசுக்கி வச்சுருக்கிறானுங்க. பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம லேப்டாப்பு, மொபைலு, இது எதில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நீங்கள் வந்துட்டு இங்கே ரெக்கார்ட் பண்ணக்கூடியதை நீங்கள் அதில் ஹெட்ஃபோன்ஸ் சொருவி நீங்கள் அதன் மூலிமா நீங்கள் கேட்டுக்கலாங்க இன்ஸ்டண்ட்டாக. ஸோ அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயிலாம் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாடலில் தான் இருக்கும், நம்ம எடுத்து பார்த்துடலாம். இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 12,000 ரூபா கிட்ட வருது. ஆனால் நம்ம அவ்வளோலாம் கொடுத்து வாங்கல, ப்ரைஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ எக்ஸ்ட்ரா இவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த சீல் அப்படின்றதில் இவனுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா டேப் வந்து அடிச்சிருக்கானுங்க பாருங்கள். ஏன்னா இந்த சீல் அப்படின்றது நான் முதல்ல அன்பாக்ஸ் பண்ணக்குள்ள, அதாவது ஃபஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ணக்குள்ள இந்த இது மட்டும்தான் இருக்கும், இந்த கட்டு மட்டும்தான் இருக்கும். பட் இதில் வந்துட்டு இவனுக்கு எக்ஸ்ட்ரா டேப் அடிச்சிருக்கானுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் டேப் அடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இது யாருக்கோ போனதை நம்ம தலையில் கட்டிட்டுருக்கிறானுங்க. இது தாங்க இந்த ஆன்லைனில் நம்ம ஆர்டர் கொடுக்கறது, இது தான் தொல்லை. ஃபஸ்ட் டைம் கொடுக்கக்குள்ளே ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துட்டானுங்க, ரெண்டாவது டைம் வந்துட்டு இவ்வளோ கேவலமான இது வந்து கொடுத்துருக்கானுங்க. சரி விடுங்க, ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருது நமக்கு. செங்கல் கிங்கல், அடா பாயிலா, இங்கே பாருங்களேன் இந்த கவரையே வந்து கிழிச்சு வச்சுருக்கிறானுங்க. சரி ஓகே, பார்ப்போம். யூசர் மேனுவல், அயன் பண்ணி வச்சுருப்பாங்க போல், நல்லா நைஸாக இருக்குது. ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க? ஆ, இது கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் உபயோகப்படுத்திகிட்டு இருந்த பாக்ஸ் தாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது வந்துட்டு எனக்கு நீட்டாக ஒரு கவருக்குள்ளே போட்டு எனக்கு இதை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, அப்படியே ஓப்பனில் இருக்குது. யாரோ ஒருத்தர் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தது தான். சரி ஓகே, மைக்கை வெளியில் எடுப்போம். மைக் எடுத்தால் பெருசாக மைக்கில் டேமேஜு எல்லாம் தான் ஒர்க் ஆகுது. ஆனால் இது கொஞ்சம் லூஸாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஆ ஓகே, இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூட நல்லதாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது என்னென்னா நம்ம வந்துட்டு ஹெட்ஃபோனில் இந்த இடத்துல வந்து கேட்போம், நம்ம பேசக்கூடியது ரெக்கார்ட் ஆகிடும். இந்த இடத்துல ஹெட்ஃபோனில் வந்துட்டு நம்ம ஹெட்ஃபோன் சொல்லி நம்ம அதை அப்படியே இன்ஸ்டண்ட்டாக கேட்டுக்க முடியும். இதுதான் பவர் கேபிள், இந்த சி டைப்பை தான் நம்ம சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணணும். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு மொபைல் கூட கனெக்ட் பண்ணோம்னா ஸோ இந்த கேபிள் வந்துட்டு தேவைப்படும். இது என்ன ஒரு 60 ரூபா வரும், இது வாங்கிக்கலாம். ஆனால் இவங்க கொடுக்க மாட்டாங்க, சிஸ்டம்க்கு மட்டும்தான் இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு அந்த ஹெட்ஃபோன் இதுக்கு சவுண்ட் வச்சுக்கலாம். இது நம்மளை சுற்றி இருக்கிற நாய்ஸுங்க, இது நீங்கள் வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ வந்துட்டு நிறையா இது கவர் பண்ணும். இப்போ வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணுறவங்கலாம் எடுக்கிறாங்க பார்த்திங்கன்னா, அந்த சாப்பாடு இது போடுறவங்களாம் அந்த மாதிரி வந்துட்டு நாய்ஸ் பயங்கரமாக கொடுக்கும். இதில் இது நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நாய்ஸ் கொடுக்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷன், நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த மோடு வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இந்த 0 மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோடு ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்துட்டு ரெண்டு பக்கம் மைக்குமே ஒர்க் ஆகும். நீங்கள் இந்த மோடு ஆனில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மட்டும் ஒருத்தர் மட்டும் பேசிக்கலாம். இந்த மோடு ரெண்டு பேர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மோடு வந்துட்டு ஒருத்தர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, மைக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யலாம், மாத்திரை டப்பா. இது எதுக்கு நமக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு, இதை நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டாண்டில் கூட இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே நேராக இப்படி வச்சுக்கலாம். மைக்கை மட்டும் தனியாக கழட்டி எடுத்து வச்சுக்கலாம், அதுக்காக இது கொடுத்துருக்குறாங்க. யூசர் மேனு பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் கொடுத்தது இதுக்கு முன்னாடி எதனால் நான் அதை ரிட்டர்ன் அனுப்பிட்டேன்னா, எனக்கு நாய்ஸ் அப்படின்றது கேன்சலே ஆகாமல் ரொம்ப வந்துட்டு நாய்ஸ் பயங்கரமாக இருந்தது. அதனால தான் நான் அதை கொடுத்துட்டு இதையே வாங்கினேன் நான். இது எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நீங்களே வித்தியாசம் பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் இப்போ இந்த மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவும் வந்துட்டு ஜேபிஎல்லோட மைக்கு தான். ஸோ இதில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்துட்டு இதில் கனெக்ட் பண்ண போகிறேன், இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் கனெக்ட் பண்ணக்குள்ளே இதுக்குள்ளே விட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், அந்த இது கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல விட்டுக்கிட்டு இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அந்த இங்கே கனெக்ட் பண்ணுற கேபிள் இங்கே இருக்குது பாருங்கள், இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்.
கனெக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்கள் இந்த லைட் எரியுதுங்களா, உங்களுக்கு தெரியும். இப்போ ஆன் எப்படி இருக்குது, இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் இதில் லைட் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல வெளிச்சத்தில். இப்போ வந்துட்டு மைக்கில் கேட்டுட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம இதன் மூலிமா கேட்குறது தாங்க. ஸோ இந்த ரெக்கார்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கேட்டுட்ருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இதன் மூலிமா தான் நம்ம கேட்குறோம். இந்த சவுண்ட் வைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த நாய்ஸ், இது நம்ம வைக்கக்குள்ளே உங்களுக்கு வித்தியாசம் அதிலே தெரியும். ஸோ சைடில் வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா சவுண்டெல்லாம் வந்துட்டு கேட்குற மாதிரி தெரியும். இதை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம்னா சைடில் இருக்கிற சவுண்டெல்லாம் குறைச்சிட்டு யார் பேசுகிறாங்களோ அவங்களோட சவுண்டு, அதாவது கிட்டத்தில் இருந்து யார் பேசுகிறாங்களோ அவங்க பேசுகிறது மட்டும்தான் இதில் வந்துட்டு அதிகமாகவே கேட்கும். ஓகே, நம்ம இது வந்துட்டு முடிச்சாச்சு. சவுண்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, வித்தியாசம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒரு ரூம் வச்சுருக்கிறீங்க, அந்த ரூமில் யாருமே வரமாட்டாங்க, சின்ன சத்தம் கூட வெளியிலேருந்து உள்ளே வராது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த மைக்கை பை பண்ணலாங்க. எதனாலனா இது சின்னதாக ஒரு நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த சைடில் வந்துட்டு எங்கேயோ வந்துட்டு சுற்றி வச்சு தட்டிகிட்டு இருப்பாங்க, அந்த சவுண்டெல்லாம் நமக்கு அவ்வளோ இதுவாக கேட்டுட்டு இருந்தது. அதனால் நீங்கள் ரூமெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணுங்கள். இதனுடைய வந்துட்டு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் அந்த நாய்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக கேட்குது எனக்கு. எனக்கு இப்போ நான் வந்துட்டு வேறு இதில் இப்போ மொபைலோட இதில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மைக்கை கம்பேர் பண்ணக்குள்ளே எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப அதிகமாக வந்து கேட்குது. இதில் வந்துட்டு நாய்ஸ் அவ்வளோ ரெடியூஸ் பண்ணோம், பட் இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நாய்ஸை வந்துட்டு பெருசாக கம்மி பண்ணல. ஆனால் ஆடியோவோட குவாலிட்டி வேறு லெவலில் இருந்ததுங்க. குவாலிட்டி அப்படின்றது நீங்கள் ஒரு ரூம்குள்ளே ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம்குள்ளே வச்சு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வேறு லெவலில் இருக்கும். மைக்கு பார்த்தீங்கன்னா இதோடைய விலை என்னென்னா அதில் 12,000 போட்டிருக்காங்க, பட் நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் வெறும் 3,000 தாங்க. இதனுடைய பை லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோ செஞ்சிக்கலாம். பை.